सी 2790 லான்ச்சி எக்ஸல் போர்டு எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேட்லாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆடான்ஸ்குள்ளே போகணும். ஆடான்ஸ்குள்ளே போயிட்டு கெட் ஹார்ட்வேர் சப்போர்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறத உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு போனோன்னா இந்த மாதிரி ஃபுல் என்னென்ன தேவையோ அந்த சப்போர்ட் பேக்கேஜ்லாம் வரும். இதில் நமக்கு C2000 எது தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்குது ஆல்ரெடி இது இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணலைன்னா இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னு உள்ளே போகும். ஸோ இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இங்கே இன்ஸ்டால் ஆப்ஷன் வரும். இங்கே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால மேனேஜ் ஆப்ஷன் வருது. ஸோ இந்த மேனேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு எகெயின் செட்டப்பை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன செட்டப்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், ரைட்? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 4 ஃபைல், அந்த 4 ஃபைலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அந்த 4 ஃபைலும் என்னென்ன ஃபைல் அப்படின்னா, ஸோ இதுலேயே நம்ம நெக்ஸ்ட் போய் என்னென்ன ஃபைல் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த 4 ஃபைல். ஸோ இதில் என்னென்ன ஃபைல், ஃபஸ்ட்டு டிஐ கண்ட்ரோல் ஷூட்டு. இந்த டிஐ கண்ட்ரோல் ஷூட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது முடிஞ்சோன்னா ரெண்டாவது கோட் கம்பஸ்டர் ஸ்டுடியோ, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். மூணாவது டிஐ C2000 வேப் சாஃப்ட்வேர், அதை இன்ஸ்டால் பண்ணுறோம். அடுத்தது ஹெட்டர் ஃபைல் ஆப்ஷன், இதையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மெயினாக செய்ய வேண்டிய ஆப்ஷன் என்னன்னா சிஸ்டத்தை ரீசெட் பண்ணிடணும். சிஸ்டம் ரீசெட் பண்ணோன்னே இந்த விண்டோ போயிடும். இந்த விண்டோ போனாலும் திரும்பவும் நான் சொன்ன மாதிரி மேட்லாப்குள்ளே போயிட்டு, இங்கே மேட்லாப்குள்ளே போயிட்டு இங்கே ஆட்ஆன்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஆஸ் யூஷுவல் முன்னாடி என்ன ப்ரொசீஜர் சொன்னோம் அதே ப்ரொசீஜரை எகெயின் நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபாலோ பண்ணி ஆரம்பிச்சுட்டு அப்போது என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு ஏற்கனவே 2 ஸ்னாப்பு கால் பண்ணியிருக்கீங்க. பிஃபோர் இன்ஸ்டாலேஷனும் காப்பி ஸ்னாப் எடுத்திருக்கீங்க, ஆப்ஸ் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷனும் அதை பார்த்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஆப்ஷன் போகும். இங்கே போகும்போது செலக்ட் த கஸ்டம் ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு செலக்டர் இல்லாமல் ஃபுல்லாகவே எல்லாமே கொடுத்தணும். சப்போஸ் இப்போது சி கோலனில் டிஐ ஃபோல்டரில் இந்த கண்ட்ரோல் ஷூட் இருக்குது. நீங்கள் இது இல்லாமல் டி கோலன்லேயோ வேறு ஏதாவது கோலனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரௌஸ் ஆப்ஷன் போட்டு அதை செலக்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் இது வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் அதே போல் ப்ரௌஸ் கேட்கும். நீங்கள் இங்கே வேலிடேட்டுங்கிறத ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பிளவில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணி வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்தால் மட்டுமே தான் இங்கே நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளால் போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைலுக்கு போகிறேன். இந்த 4 ஃபைல் சொன்னோம்ல, 4 வி ஆர் கோயிங் டு செக் எகெயின். ப்ரௌஸ் தேவைப்பட்டா இல்லாட்டி வேலிடேட். ஸோ வேலிடேஷன் இஸ் சப்போர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் போகிறேன், திரும்பவும் வேலிடேட் பண்ணுறேன், அந்த ஃபைலை வேலிடேட் பண்ணுறேன், ஓகேவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் போயிடுறேன். ஸோ இது எல்லாமே இருக்குது, நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் போயிடுறோம். அதே போல் அடுத்து நெக்ஸ்ட் போனோன்னே இது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் நெக்ஸ்ட் போயிடுறேன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆல்ரெடி எல்லா எக்ஸாம்பிள்ஸ் நம்மகிட்ட இருக்குது, இருந்தாலும் அது ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஏடிசி இன்டர்ஃபேஸோட சின்கனைசேஷன் எப்படி, சில ஃபைல்ஸு எல்லாம் அது கொடுக்குறாங்க. இதில் எல்லாமே எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் தேர்ட் பார்ட்டி செஞ்சு அவங்க செஞ்சு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இனிமேல் நம்ம ஒரு பிளாங்க் ஃபைல், ஸோ திஸ் இஸ் தட் ஒரு இது எப்படி இந்த சிமுலிங்க் ப்ரௌசரில் ஒரு எம்டிஎல் ஃபைல் கிரியேட் பண்ணால், இந்த இடத்துல எம்டிஎல் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த லைப்ரரி இன்ஸ்டால் ஆனோன்னே இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும் சிமுலிங்கில். ஸோ இதில் போயிட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய லான்ச் எக்ஸ் வந்து 790 எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம டிஜிட்டல் அவுட்புட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிஜிட்டல் அவுட்புட்டை செலக்ட் பண்ணி வி ஆர் கோயிங் டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு. ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த போர்ட்லேருந்து நம்ம பல்ஸ் எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோடைய யூசர் மேனுவல், தட் இஸ் த இதோட யூசர் மேனுவல் இங்கே இருக்குது. ஸோ இதில் அவுட்புட் போர்ட் என்ன அப்படிங்கிறது இதை பார்த்து அங்கே கான்ஃபிகர் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம போயிட்டோம். போயிட்டு நம்ம என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன், வருது 0 GPIO ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட்டு பின் அப்படின்னு சொல்கிறோம். அதில் GPIO பின் 1 நம்ம டிக் பண்ணிடுறோம். டிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பின்ஸ் இவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது, சாரி ரைட். இதில் எப்படின்னாக்கா அதில் இருக்கிறது எல்லாமே பண்ண முடியுமா அப்படின்னா,
இங்கே ஜம்பரில் எத்தனை பின் அவுட்புட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் இங்கே வெளியில் எடுத்திருக்காங்க, அது மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் ஆப்ஷன், ரைட்டா? அதில் நிறைய கொடுத்துருக்கான், ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன், கன்சைன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு அடுத்தது என்ன பண்ணுறோம், இதை போயிட்டு செலக்ட் பண்ணிடுறோம், எந்த பின்னு வேணுமோ அந்த பின்னை பண்ணிட்டு இதில் டோகுள் ஆப்ரேஷன் வேணும்னா டோகுள், இல்லை வேண்டானா வேணான்னு ஆப்ரேஷன் கொடுத்துட்றோம். நான் இங்கே கேன்சல் கொடுக்குறேன், நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்னொரு ஸ்டெப்பு இதில் செட்டப் பண்ண வேண்டியிருக்கு. எப்படின்னா இதுக்குள்ளே போயிட்டு ஹார்ட்வேர் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட்வேர் செட்டிங்ஸ்க்குள்ளே போகணும். இந்த ஹார்ட்வேர் செட்டிங்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு டிவைஸ் மேனேஜரை நம்ம கனெக்ட் பண்ண போர்டு ஹைலைட் ஆயிருக்கா அப்படிங்கிற காம்போர்ட்டில் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த காம்போர்ட்டுடைய நம்பர் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம போயிட்டு ஆஸ் யூஷுவல் ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போகிறோம். இங்கே ஹார்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனில் போயிட்டு நம்ம இதில் போர்டு என்ன போர்டு தேவையோ, நம்மகிட்ட என்ன போர்டு இருக்குது, எந்த போர்டோ அந்த போர்டை செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம 7.9D இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு டார்கெட் ஹார்ட்வேர் ரிசோர்ஸ் இதில் போய் சிபியு வேற என்ன ரேட்டிங் டேக்கு இபட்டு பிடபிள்யூஎம் எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் சேஃபர் சைடு எக்ஸ்டர்னல் மோடு, இந்த எக்ஸ்டர்னல் மோடில் போயிட்டு காம் சேம் காம் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணிக்கிறோம். இட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட், இந்த காம் மேட்ச் ஆகலைன்னா எரர் சொல்லிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? தென் ஓகே கொடுத்துடணும். ஓகே கொடுத்துட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் வந்து டிப்ளாய் ஹார்ட்வேர், டிப்ளாய் அண்ட் டிஸ்பிளே. அப்படின்னா என்னன்னா இந்த என்டையர் செட்டப்பையும் உங்களுக்கு டாட் எக்ஸ் பின் ஃபைலாக மாற்றி சிப்பை வந்து சிப்பில் இந்த சிப்பில் டவுன்லோட் பண்ணிடும், ரைட்டா? இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் மானிட்டர் அண்டு டைமிங் அப்படின்னா இதை ரன் பண்ணால் என்ன ஆகும்னா மேட்லாப் சிமுலேஷன் எக்ஸ்டர்னல் மோடில் ரன் ஆகும். இங்கே என்ன வேரியேஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த வேரியேஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் ஆகும். இது நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா? ஸோ தட் இஸ். ஆனால் இதில் என்னன்னா டெப்ளாய் ஆப்ஷன் வந்து ஹை ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் வரைக்கும் பண்ணலாம். பட் ஆன்லைன் கண்ட்ரோல் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இந்த போர்டு சீரியல் கம்யூனிகேஷனுக்கு 9600 பாட் ரேட்டு செட் ஆயிருந்தது, நம்ம போய் இப்போ 50 kHz கொடுத்தோம்னா அதுக்கு மேலே அது கம்யூனிகேட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ள பாட் ரேட்டை நம்ம போய் அதை சேஞ்ச் பண்ணோம். ஆனால் அப்படி சேஞ்ச் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது மாறிடுச்சுன்னா ஆன்லைன் ரேமிங்கில் நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டிப்ளாய் பண்ணுறதையும் ஆன்லைன் ஒர்க் பண்ணுறதையும் ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க. லோ ஃப்ரீக்குவன்சி 5-10 kHz வரைக்கும் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுங்க. ஹை 10 kHz மேலே போச்சுன்னா ஒன்லி டிப்ளாய் ஆப்ஷன் மட்டும் வச்சுக்கிறது இட் இஸ் பெட்டர் சாய்ஸ். இப்போ அந்த எக்ஸ்டர்னல் மோட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ்டர்னல் மோடு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் மோடில் வந்து இவங்க சீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியலுங்கிறதுக்கு அவன் என்ன பிட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கானோ எக்ஸ் எக்ஸ்பின்னு கொடுக்கறதுனா கொடுக்கலாம், ஆனால் சீரியல் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு அவங்க லாகிங் பைட்ஸு பஃபர் சைஸு இதெல்லாம் போகணும். ஸோ இதெல்லாம் நமக்கு டிஃபால்ட் ரேட்லேருந்து மாறிடும், அதனால சீரியல் அப்படின்னு சொல்லிடலாம். நான் இருந்தாலும் இதை கேன்சல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன், ரைட்டா? சீரியல் போர்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் வச்சுட்டு டிப்ளாயின்னா இந்த டிப்ளாய் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் திங் வில் பி கோயிங் டு பி டிப்ளாய். இப்போ நம்ம ஹை ஃப்ரீக்குவன்சி வச்சுருக்கோம், ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் இப்போ ரன் மோட் போடுறேன். ரன் மோட் போடும்போது இட் வில் டேக் சம் டைம், ரைட்? ஸோ அது வரைக்கும் ரன் பில்டிங் ஆகிட்டுருக்கு, ரெக்கார்டிங் மட்டும் ஆல்சோ கோயிங் டு ஸ்டார்ட். இப்போ 0.2 இருக்குது, 0.5 இருக்குது, நான் 0.75 மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். So again it will be changed. ஆட்டோ போடுங்க. எஸ் அது அந்த இதை போய் அட்ஜஸ்ட் பண்ணுக்குள்ள பட் ஆனால் வந்துருச்சு, ஓகேவா? வித்தியாசம் தெரியுது. ஸோ சப்போஸ் 0.25 அகெயின் ஐ எம் கோயிங் டு புட். ஸோ இஃப் இட் இஸ் சேஞ்ச் மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ரன் டைம் ஆப்ஷன், தெரியுதா? மாறி இருக்கா, மாறி 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 வருதா? ஸோ இதுதான் ஆப்ஷன். மெமரி ஓவர்லோட் ஆயிடுங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வீடியோ